ஒவ்வொரு ஆண்டும் பிறந்தநாள் வந்தால் வயது கூடிக்கொண்டே போகும். ஆனால் இவருக்கு மட்டும் எப்படி வயது குறைந்து கொண்டே போகிறது என்று ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுமே நினைக்கும் அளவிற்கு இன்றும் எளிமையாய் இருக்கும் தமிழ் சினிமாவின் குந்தவை திருசாவிற்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி மகிழ்கின்றனர் சினிமா ரசிகர்கள். ஒரு சில திரைப்படங்கள்ல நடிச்சதுமே மார்க்கெட் காலின்னு சீரியல் பக்கமும் துணை நடிகையாவும் ஒதுங்கிடுற நடிகைகளுக்கு மத்தியில எல்லா சவால்களையும் தாண்டி கெத்தா ஸ்மார்ட்டா கலக்கிக்கிட்டு இருக்கிறாங்க த்ரிஷா. 16 வயசுல ஜோடி படத்துல சிம்ரனோட ஃப்ரெண்டா அறிமுகமான த்ரிஷாவுக்கு இன்னைக்கும் 16 வயசை தாண்டலன்னு சத்தியம் பண்ணி சொல்ற மாதிரி தான் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்களோட 40th பிறந்த நாள். அது சரி, வயசா முக்கியம். ஜோடி திரைப்படத்துல ஒரு சிறிய கதாபாத்திரத்துல தொடங்கின த்ரிஷாவோட திரைப்பயணம் 23 ஆண்டுகளுக்கு மேலா தொடர்ந்துகிட்டே இருக்கு. யதார்த்தமான நடிப்புக்கு சொந்தக்காரர் த்ரிஷாங்கிறத அவர் கதாநாயகியா அறிமுகமான மௌனம் பேசியதை தொடங்கி லேசா லேசா, கில்லி, சாமின்னு எத்தனையோ திரைப்படங்கள்ல நீங்க பாத்திருக்க முடியும். 2010 வெளியான விண்ணை தாண்டி வருவாயா படத்துல ஒட்டுமொத்த இளைஞர்களையும் ஜெஸ்ஸிங்கிற வார்த்தைக்குள்ள சிக்க வச்ச வித்தைக்காரர் த்ரிஷா. 96 படம் த்ரிஷாவோட கம்பேக் மூவின்னு சொல்லலாம். ஒரே ஒரு மஞ்ச நிற சுடிதார்ல எந்த அலட்டலும் இல்லாம எல்லாரையும் ஜானுவா கட்டி போட்டுட்டாங்க. 20 வருடங்களுக்கு மேல அதே வசீகரிக்கும் முகத்தோட எப்படி இன்னும் இளமையா இருக்கிறாங்கன்னு எல்லாருமே ஆச்சரியத்தோட உச்சத்துல இருக்காங்க. இப்ப கூட பொன்னியின் செல்வன் பாகம் 2ல கலக்கி இருக்கிறாங்க த்ரிஷா. வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னா எப்படி சிவாஜி கணேசன் நினப்புல வராரோ அதே மாதிரி இனிமே குந்தவைனா அது த்ரிஷாதான் அப்படின்னு எல்லாரோட மனசையும் குத்த வச்சுட்டாங்க. ஒட்டு மொத்தத்துல கனவு தொழிற்சாலையோட கலை உலக பொக்கிஷமாவே வளர்ந்து நிக்கிற த்ரிஷாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே, வாழ்த்துக்கள் த்ரிஷா. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தி குழுவுடன் சுதர்ஷன் முரளி.